அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸோ இதற்கு காரணம், உன்னால் முடியாதுன்னு ஒரு ஆக்சுவலாக அந்த ஜோதிட ஒரு பெண்மணி சொன்னதுனால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒன்று, ரெண்டாவது, உன்னால் முடியாதுன்னு ஒரு படித்த ஒரு மனிதர் சொல்லும்போது என்னால் முடியும் என்று நான் எடுத்துக்கிட்டு, நான் வந்து 2020 வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா அன்றைக்கி 92 நான் நிராகரிக்கப்பட்டதாக அதற்கு காரணம். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய புத்தகம் படிக்கும்போது உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு சிற்பி, உலக புகழ்பெற்ற சிற்பினா மைக்கேல் ஆஞ்சலோ, எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அந்த சிற்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அவருடைய சிற்பத்திலே மிகப்பெரிய சிற்பம் வந்து தாவீது சிற்பம், ரொம்ப உலக புகழ் பெற்றது. அது அகஸ்டினோ ஆண்டானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிற்பி, உலக புகழ்பெற்ற சிற்பி, இத்தாலியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு சிற்பத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த கல்லை செதுக்க முற்படுவார். அவரால் முடியல, இந்த கல் எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 2-3 பேர் அதை ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த கல்லில் இவர் சிற்பம் செதுக்கும் போது எல்லாரும், ஏ முட்டாள், அவராலே பண்ண முடியல, நீ எப்படி பண்ண, அவர் எவ்வளோ பெரிய மேதை, அவரால் பண்ண முடியல, நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இவரை காய்ச்சி முச்சும் திட்டாங்க, கண்டபடி கண்டல் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிராகரிக்கப்பட்டாரோ அந்த இடத்துல இறங்கி பண்ணுறார். அதோட விளைவு தான் உலக புகழ்பெற்ற தாவீது என்ற சிற்பம். அப்போது இந்த இடத்துல பலம் வாய்ந்தவர், ஒரு அரசியல் பலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அவங்களால முடியாது அப்படின்றதுக்காக ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து அவனாலேயும் முடியாதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவனால தான் முடியல. ஒரு எவன் ஒருவன் வந்து முடியாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்கானோ, நல்லா புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு முறையில் அந்த விஷயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இங்கே ஒருத்தர் முடியாதுன்னா அங்கே யாரோ முடியும்னு சொல்லி அதை வேலையை பண்ணிகிட்ருக்கான். அப்போது இப்போ நம்ம கொரோனான்னு சொல்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல உலகம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் மருந்து கண்டுபிடிக்க போகிறான். அப்போ முடியாதுன்ற ஒரு இடத்துல முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருந்தால் தான் அடுத்த கட்ட பிரயாணப்பட முடியும். அப்போ நீங்கள் என்னால் முடியும், உன்னால் முடியாதுன்ற இடத்துல என்னால் முடியும்னு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா